அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற முறையிலே தான் அரசு முதலமைச்சருடைய ஆணைப்படி 7,500 ரூபாய் மதிப்பீட்டிலே அவர் தற்காலிக ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிரந்தரமாக நாங்கள் அந்த ஆசிரியர் தேர்வு முடிந்ததற்கு பிறகு நிரந்தரமான ஆசிரியர்களை நாங்கள் பணியில் அமர்த்துவோம். அதுவரையிலும் தற்காலிக ஆசிரியர் இருக்கலாம் என்று நாங்கள் ஆணையிட்டிருக்கிறோம். அதற்கு இப்போது தடை வந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் அதை பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்ல இருக்கிறோம். அங்கே இருக்க தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் நம்முடைய ஆசிரியர் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். ஒன்று, அப்படி தேர்வு செய்தால் மட்டும்தான் அவர்களை பணியில் அமர்த்த முடியும். இதற்கும் வழக்கு மன்றத்திலே வழக்குகள் இருக்கிறது. நாங்கள் அந்த ஆசிரியர் தேர்வு முடிந்ததற்கு பிறகு நிரந்தரமான ஆசிரியர்களை நாங்கள் பணியில் அமர்த்துவோம். அதுவரையிலும் தற்காலிக ஆசிரியர் இருக்கலாம் என்று நாங்கள் ஆணையிட்டிருக்கிறோம். அதற்கு இப்போது தடை வந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் அதை பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்ல இருக்கிறோம்.